வெளிநாடு முதலீடுகளை எப்படி ஈர்ப்பது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என இலங்கை MP மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 1948 பிறகு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. உணவு பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்தது. அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மின்சாரமின்றி மக்கள் தவித்தனர். அரசுக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சியில் போராட்டங்களும் வன்முறைகளும் வெடித்தது. இந்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உடனடியாக தங்களின் தொழிலை தொடங்க தேவையான அனுமதிகளை இலங்கை அரசு உடனடியாக செய்து தர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கையின் கொழும்பு MP மனோ கணேசன், காலம் காலமாக வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து பேசி வருகிறோம். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தமிழ்நாட்டிற்கு ஒரு குழுவை அனுப்ப வேண்டும். நம்முடைய அண்டை மாநிலத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை பார்த்து எப்படி வெளிநாடு முதலீடுகளை கவருவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை அரசுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் தமிழ்நாடு இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பலர் இது குறித்த கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.